வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நான் அந்த ராஃபா ராஃபான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. சமந்தால இருந்து யுவன் சங்கர் ராஜா வரைக்கும் நிறைய பேர் இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாமே திடீர்னு ராஃபா அப்படின்ற ஒரு போட்டோஸ் பகிர்ந்து பார்த்துருப்பீங்க. இந்த ராஃபான்ற ஃபோட்டோஸ் பகிர்ந்து பார்த்துருப்பீங்க, நம்மளே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ இப்படி எல்லா செலிபிரிட்டியும் இந்த ராஃபா பற்றி பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுனால பார்த்துருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயில் அந்த ராஃபாவில் என்ன நடந்துச்சு, என்ன பஞ்சாயத்து, இஸ்ரேலுக்கு ராஃபா கமாஸு இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இதை பற்றி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக அவங்க ஆங்கிளில் சொல்லி புரிய வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான சேனல்ஸ்லாம் நிறையா இருக்கும், நிறையா வீடியோஸ் இருக்கும். ஆனால் நாம் பார்க்க போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் இருந்து தனித்துவமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்க்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இப்போ இதுலேயும் பார்த்துருக்கோம். இந்த ராஃபாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, எதுக்காக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த பக்கடி பார்டரில் காசா, இந்த பக்கடி இஸ்ரேல், பின்னாடி ஈஜிப்ட், இது நடு, இது மூணுக்கும் நடுவில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அடிபட்டு நிற்கிறது தான் கீழே இந்த சவுத் சைடு. நோட் பண்ணிக்கோங்க, சவுத் சைடு நெருக்கி கொண்டு வந்துட்டுருக்கு தான் ராஃபா, சின்ன ஒரு இடம். காசான்றதே மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளில் நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த காசா அப்படின்ற பகுதியிலே நிறைய மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க, பல பஞ்சாயத்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இந்த காசாலேயே சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல கொஞ்சம் கீழே சவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ராஃபா அப்படின்ற ஏரியா இருக்குது. அந்த ராஃபான்ற ஏரியாவில் அங்கேருந்து இடம் மாறுவாங்கள்ல, அப்படி ஒரு பிரச்சனை நடக்கலாம், நம்ம இலங்கையில் மக்கள் இடைபெட்ட அப்புறம் இந்தியாவுக்கு தஞ்சம் போகிறாங்க, நிறைய நாடுகளுக்கு போயிருந்தாங்களா, அந்த மாதிரி போக பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் போகலாம் விட்டுருக்காங்க, எல்லாரும் நடந்து போயிருக்காங்க, ஓரளவுக்கு கலந்துருச்சு. இப்போ 13 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. அந்த 13 லட்சம் பேர் எல்லாருமே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா கிடையாது, பல இடங்களில் வீடெலாம் செதஞ்சு வீடியோஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, அது சொல்ல வேணாம் டீட்டெயிலாக. பல குழந்தைகளெல்லாம் பயங்கரமாக சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இங்கே இருக்க மக்கள் என்ன சதமாக ஒரு நியூஸ் பார்த்துட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த காசா ராஃபா இங்கே நடந்தது சவுத்தில் இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதான் ஃபியூச்சர். ஸோ இதுதான் நடக்க போகுது. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், இலங்கையில் நடந்ததை கனெக்ட் பண்ணணும். முதல் இந்த ராஃபாவை பிடிச்சிப்போம், அதுக்கப்புறம் இலங்கைக்கு வருவோம். இந்த ராஃபாவில் இந்த கரெக்டாக சவுத் சைட்லாம் நெருக்கி கொண்டு வந்துருக்காங்க. அதில் 13 லட்சம் பேர் மக்கள் மாட்டிருக்காங்க. ஈஜிப்டில் கேட்டை மூடிட்டாங்க, இஸ்ரேலில் கேட்டை மூடிட்டாங்க, இப்போது லாக்கு. முள்ளி வாய்க்கால் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணாங்க, தெரியுமா? அந்த மாதிரி இப்போ ராஃபான்ற ஏரியாவில் லாக் பண்ணியிருக்காங்க. இந்த ராஃபான்ற ஏரியாவில் லாக் பண்ணிட்டு நிறைய பேர் வார்த்தைகள் எப்படி தெரியுமா வருது, நிறைய பேர் யூடியூபரோட வார்த்தைகள் எப்படி தெரியுமா வருது, இனப்படுகொலை நடக்க போகுதா அப்படின்னு சொல்ல வராங்க. 2008 2009 நம்ம பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நம்ம சொந்த ரத்தத்தில் கலந்துச்சு. ஸோ இப்போ இதுவும் மனித ரத்தம் தான், அங்கே ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான அந்த ஐநான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இதுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது இஸ்ரேலுக்கு அவங்களுக்கே தெரியும், இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, நான் ஐநாவுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ஜட்ஜ் மாதிரி வந்து சரி பண்ணிடுவாங்கன்னா கிடையவே கிடையாது. யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க, எப்படி ஃபேவராக இருப்பாங்க அவங்க நல்லாவே தெரியும். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. இந்த ராஃபான்ற மக்களுக்கு நம்ம வந்து விடுதலை வாங்கி கொடுக்க போகிறோமா, காப்பாற்ற போகிறோமா, கிடையாது. இதுலேருந்து பாடம் கற்றுக்கங்க. சவுத் சைடு ஓகே, இப்போ இலங்கை சைடு போவோமா. இந்த ராஃபா ஸ்ட்ரிப் பார்த்துருப்பீங்க, அந்த பார்டர் லைன் பார்த்துருப்பீங்க, ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏரியா. இதே தான் இலங்கையில், இலங்கையில் இது விடுதலை புலிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவங்களும் இப்படி, இப்போ காசாவில் எப்படி ஹமாஸ் அமைப்புன்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி விடுதலை புலிகளை தான் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. உலகம் முழுக்க பல இடங்களில் இப்போ எல்டிடின்றது வந்து பேன் பண்ண, இந்தியாவிலே பேன் பண்ணப்பட்ட ஒரு இயக்கம் தானே. ஸோ அப்போ அது காசாவில் எப்படி கமாஸ் அமைப்பு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இலங்கையில் எல்டிடி. ஸோ கொஞ்சம் கண்ணியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் கொஞ்சம் காமாக யார் யார் அடிக்கணுமோ அவங்கள அடிச்சிருப்பாங்க இங்கே இலங்கையில். ஸோ தமிழ் ரத்தமில், ஸோ அந்த அந்த போர் தந்திரம், போர் கண்ணியம் இருந்திருக்கு இலங்கையில். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இலங்கை சிங்கள வீரர்களை கைப்பற்றிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, விட்டுருந்தா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான், மொத்தமாக மாறிட்டுருக்கும். இந்தியாவிலேருந்து சவுத்துலேருந்து ஒரு கட்டளை போய் அதை விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க விடுவிச்சனால தான் இங்கே இவ்வளோ அடி வாங்கினது. பூராம் பையனோட பேச்சை கேட்டு இங்கே இப்போ அடிபட்டாங்க மக்கள், ரொம்ப இன்னமும் ஒடுக்குமுறையில் தான் வந்துட்டுருக்காங்க. இது நமக்கு வேணாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அங்கே அவங்கள ஒடுக்கப்பட்டு நெருக்கினாங்க ஒரு இடத்துல, அதாவது இலங்கையில் எல்டிடியை மட்டும் ஒரு பார்டர் லைனில் நெருக்கினாங்க. அந்த நெருக்கின இடத்த போய் இன்னும் செக் பண்ணி பாருங்களேன், இந்த மேப்பில் கூட போடுறேன் பாருங்கள். இப்போ காசாவில் ஹமாஸ் அமைப்புன்னு இருக்க இடம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் நெருக்கியிருக்காங்கல்ல, அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நெருக்கி பாருங்கள். ஒரு இடத்துல நெருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்க கேட்லாம் மூடுறாங்க. அப்போ இந்தியாவிலேயே மூடிட்டாங்க, இலங்கை மக்கள்லாம் இங்கே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மூடிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சவுத்தில் வந்தாலும் மூடிட்டாங்க, முழுசாக வர முடியல, தொடர்பை துண்டிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் சிங்களம் எங்கேயுமே போடாமல் நெருக்கிட்டாங்க, அங்கே வச்சு தான் முடிச்சு தள்ளுவாங்க எல்லாத்தையுமே. உங்களுக்கு இதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்,
கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இலங்கையிலும் நடந்திருக்கு. சவுத்தில் ராஃபான்றது சவுத் சைடு நெருக்கி இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, சவுத் ஃபுல். அதே மாதிரி இந்த ராஃபாவோட அந்த ஏரியாவை பாருங்களேன், இந்த ஹெலிகாப்டர் இப்போ கூட விபத்து ஒருத்தர் இறந்தார்ல, அவர் எந்த திசையில இறந்தார்னு யோசிச்சு பாருங்க. இங்கே இந்தியாலையும் ஒரு ஹெலிகாப்டர் ஒருத்தர் இறந்தாரு, ஸோ அவர் எந்த திசையில இறந்தார்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்க. அதை பற்றி வீடியோவே போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் லாஸ்ட் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சவுத்துக்கு இதே நிலைமை வரும், இதே மாதிரி சவுத்தில் நெருக்குனாங்கன்னா இந்த ராஃபா மாதிரி காசா ஸ்ட்ரிப் தான் நம்ம இலங்கையில் நம்ம விட மாட்டாங்க, லாக் பண்ணிடுவாங்க. சுற்றி பார்த்துக்கங்க எப்படி நிற்கிறோம், இஸ்ரேல் இப்படி தான் இருக்குது, சவுத்தும் இப்படி தான் இருக்குது. கீழே இலங்கையில் விட மாட்டான், எந்த நாடு நீங்கள் போக முடியாது, வேணா ஓடி ஒளியலாம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஓடி ஒளியலாம். அப்படி ஓடி ஒளியறதுக்காகத்தான் 10 ஆண்டுகள் அங்கே போய் தஞ்சம் புகுந்துக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் கோல்டன் விசா கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு இந்த காசா ராஃபா இதே மாதிரி இந்தியாவில் ஒரு ராஃபா காசா நடக்கும், அப்போ உங்களுக்கு இந்த கோல்டன் விசா எதுக்குன்னு நல்லாவே தெரியும். இப்போ யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை, புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதான் நம்ம உண்மை ரியாலிட்டியாக தான். ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, எதிர்காலத்தில் நீங்கள் கண்ணெதிராக பார்க்க போகிறது. இதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும், அவேர்னஸ் ஆகணும். அவேர்னஸ் மட்டும்தான் ஒரே வழி, எதுக்கு சண்டை நடக்குது, ஏன் சண்டை நடக்குது, இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிரச்சனை புரியும். நம்ம இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லியாச்சு, இப்போ இந்த வீடியோவில் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் மொத்தம் பாருங்கள், இங்கே நடக்கிற பிரச்சனைகள், இங்கே விழுகிற வழியெல்லாம் யாருக்காக எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இதை அடுத்து உங்கள் தலையில் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காதீங்க. இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது, அவேர்னஸ் ஆகுங்க, அவேர்னஸ் ஆகி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை அவேர்னஸ் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு சொல்யூஷன், அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன். எல்லோரும் ஹியூமன்ஸ், நீ ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி பிரிக்காதீங்க, எல்லாம் மனுஷன் சொல்லி ஒன்று சேருங்க. நம்ம கை ஒன்று சேர்ந்தால் தான் இந்த மாதிரி நெருக்கினாலும் தப்பிக்க முடியும், மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த சோசியல் மீடியாவில் பேசி மட்டும் இது எதுவுமே மாற்ற போகிறதில்ல, அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. இலங்கையில் எப்படி முடித்தாங்களோ அதே மாதிரி தான், எதிர்காலத்தை நம்ம தள்ளி போட்டுட்ருக்கோம். கொஞ்ச நாளாக முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் ஆயிருங்க, எஸ்கேப் ஆகிருக்கு வாய்ப்புகள் அதிகம். ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ட்விட்டர்லேயும் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு பையன் வந்து கேட்குறாங்க, குப்பையெல்லாம் மாட்டிங்களா வைக்க மாட்டேங்க, பசாமல் ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சண்டை போட்டுருக்கணும். அந்த கவுன்சிலரும் அவங்களுடைய கணவரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சண்டை போட்டு அந்த பையனை அடிச்சிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு தேவைன்னு சொல்லி கேள்வி கேட்குறவனா போட்டு அடிக்கிறாங்க, சொந்த நாட்டில் சொந்த ஊரில் அந்த ஏரியாவில் வந்து கவுன்சிலர் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கவங்களே அடிக்கிறாங்க. வெளியே இருந்து ஒருத்தவங்க அடிச்சா நீங்களா உங்களை காப்பாற்ற ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு கவுன்சிலர் நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த கவுன்சிலரே உங்களுக்கு இப்படி தான் மரியாதை கொடுக்குறாரு. இது ராஃபால் நடந்த மாதிரி இங்கே ஒன்று நடந்துச்சுன்னா உங்களை காப்பாற்ற யார் இருக்கா? அப்புறம் சீமான் இருக்கு, வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. அவருக்கு காப்பாற்றுற மாதிரி தெரியும். இப்போ எப்படி ஹமாஸ் அங்கே எல்டிடி என்ன பண்ணுச்சோ அதே தான் இங்கேயும் நடக்கும். அப்போ முடிவில் என்ன பண்ணுச்சு, மக்கள் பலி தான் நடக்கும், எதுவுமே நடக்காது, விடுதலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, மக்கள் பலி தான் நடக்கும். அப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொடுக்குறான்னா அவன் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுன்னா மொத்த சட்டாரம் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ விடுதலைன்ற ஒரு பேரை கொடுத்துட்டு மேலே வந்து பப்பட் சாண்டுகிட்டு இருக்கும். இவ்வளோதான், இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு, எல்லா நாட்டிலையும் நடந்துகிட்ருக்கு, திருப்பி இங்கேயும் நடக்க போகுது. இது நடக்கும் போது உங்களுக்கு அவேர்னஸாக இருந்துச்சுன்னா யாரை சேர்க்கணும், யாரை ஒதுக்கணுன்றது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சினிமா பிரபலங்களையோ அந்த விடுதலை புலிகள், நாங்கள் வந்து மக்களுக்காக போராடுறோம், தமிழ் தேசியம் அப்படிலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரட்டும், பிரச்சனை இல்லை. அவங்களுடைய நகர்வுகளை நோட் பண்ணுங்கள், இவங்களுடைய நிகழ்வுகளை நோட் பண்ணுங்கள். ட்விட்டரில் போட்டு காரி கன்றாவே ஒத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதாங்க மேட்ரு, அவங்க லாக் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எல்லாமே துவங்கி வந்திருப்பாங்க ஆரம்பத்தில். ஏன்னா நானே தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேசினேன் தானே. ஸோ ஆரம்பத்தில் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் வருவாங்க, நல்லதும் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு கட்டத்துக்கு மேலே, இப்போ நாம நிற்கிறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பேச எல்லாம் ஹேக் பண்ணாங்க இல்லை, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பேசிக்கலாம். அந்த மாதிரி நெருக்கிடுவாங்க, நெருக்கிட்டு இக்கட்டனால சூழ்நிலை, நீ இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா, வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலைமையில கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டினவுடனே தான் உங்களை எடுக்கிற முடிவு தான் ரைட்டா லெஃப்டா. ரைட் சைடு சேர்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி ஒன்று இல்லாமல் போயிடுவீங்க, இல்லை ஒரு சிலையாக நிற்பீங்க. ஆனால் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ராஜா வாழ்வீங்க, ஒரு பதவி அந்தஸ்து கொடுத்து உங்களை அழகு பார்ப்பாங்க, தேவைப்படுறப்ப பலி கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆன்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.